அழகாக பறக்குது. கீழே ஏதாவது தட்டுற மாதிரி இருந்தாலே தன்னாலே மேலே போயிடும். குட்டி பிள்ளைங்களா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த கியர் லைட்டிங் காரில் நம்முடைய மாமா வந்து ஏறி நின்று காட்ட போகிறாங்க. என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத அது திருப்பி பேசும் பாருங்கள். இந்த டாய்ஸ் வேர்ல்டு எங்கே இருக்குது? பட்டன் அழுத்தும் போது நிஜமாகவே ஒரு வைப்ரேட், நிஜமாகவே ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்ஸ் வேர்ல்டு, பொம்மை உலகம். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்முடைய ராஜபாளையம் பழைய பஸ் நிலையம், பழைய பஸ் நிலையத்திற்கும் நம்முடைய பூர்விகா மொபைல் ஆப்போசிட்டில் கனரா பேங்க்கு அண்டர் கிரவுண்டில் இருக்குது இந்த டாய்ஸ் வேர்ல்டு, பொம்மை உலகத்தில். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது, என்னுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகழகாக சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு. அது மட்டும் இல்லை, இதை நாங்கள் உங்களுக்கு ப்ளே பண்ணிலாம் காட்ட போகிறோம். எப்படி இது ஒர்க் ஆகுது, எப்படியெல்லாம் ரெக்கை அடித்து பறக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பொம்மையை பார்த்தாலே இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக நம்ம கடைக்கு வந்து இதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்மஸ் தினத்தையும் புது வருட தினத்தையும் ஒட்டி இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கடையை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய சகோதரர் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்டையும் நம்ம இதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷாலிட்டியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உள்ளே வாங்க பார்க்கலாம். ஒரு சிறந்த ஹெலிகாப்டர். இதை பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது கீழே விழுந்தாலும் உடையாது. அது மட்டும் இல்லை, இதை ஆன் பண்ணி நம்ம இப்போ பறக்க விடுறோம் பாருங்கள். இதை ஆன் பண்ணி பறக்க விடும்போது இது கையில் வச்சு இப்படி பறக்க விட்டாலே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ரொம்ப கீழே போகும். அது மட்டும் இல்லை, இது கீழே தட்டுற மாதிரி இருந்தாலே அதை பாருங்கள், கீழே தட்டுற மாதிரி ஏதாவது ஒன்று தட்டுற மாதிரி இருந்தாலே தன்னாலே அது மேலே போகும். அதனால் இதை குட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி இது பண்ணுவாங்க. இதை இந்த ஹெலிகாப்டர் பார்த்திங்கன்னா கீழே விழுந்தாலும் உடையாது. அது அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லை, ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நினைக்க வேண்டாம், ரொம்ப கம்மியான ரேட்டில் சிறந்த முறையில். அதனால தான் இதை டாய்ஸ் உலகம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க, பொம்மை உலகம். இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இந்த குட்டிஸ் எல்லாம் விரும்பி இதை பறக்க விடும்போதே பாருங்கள் என்ன அழகாக பறக்குது. கீழே ஏதாவது தட்டுற மாதிரி இருந்தாலே தன்னாலே மேலே போயிடும். இப்படி கீழே கையை வச்சாலே ஏதாவது தட்டுற மாதிரி வந்தாலே ஒரு மீட்டர் அளவு இருக்கும்போதே இது மேலே போயிடும். அது மட்டும் இல்லை, இது கீழே விழுந்தால் உடையாது, ஆனால் ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆன உடனே மறுபடி திருப்பி நம்ம அதை ஆன் பண்ணி தான் இதை மூவ் பண்ண வைக்கணும். வாங்க, இன்னும் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். குட்டீஸ், அடுத்ததாக நம்ம டாய்ஸ் வேர்ல்டு இந்த பொம்மை உலகத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கியர் லைட்டிங் கார். இந்த கியர் லைட்டிங் காரை பாருங்கள். இது உள்ள இதனுடைய அந்த அது என்ன சொல்கிறது, எக்யூப்மெண்ட்ஸ், அதனுடைய உள்ள பேர் பார்ட்ஸே பார்த்திங்கன்னா பயங்கர அழகாக இருக்குது. ரவுண்ட் ரவுண்டாக பல் பல்லாக இருக்குது. அப்படியே நம்ம ஒரு என்ஜினை பார்க்குற மாதிரியே இருக்குது. இந்த காரினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அப்படி எதை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல இந்த சுவிட்சை இதை நம்ம ஆன் பண்ணோன்னா லைட்டிங் ஏரியும். அதுக்கப்புறம் இதை இன்னொரு சுவிட்ச் இருக்குது, அதை ஆன் பண்ணோன்னா இந்த காரினுடைய சவுண்டு, இதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி சவுண்டு ஒன்று வரும். அது மட்டும் இல்லை, இதை இப்போ மூவ் பண்ண விட போகிறோம் பாருங்கள். இதை மூவ் பண்ணி விடும்போது இது மேலே யாராவது ஏறி நின்னா கூட இது உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான கார் அப்படின்னு சொல்லலாம். குட்டி பிள்ளைங்க எல்லாருமே கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. அதனால் இதை இப்போ எப்படி இதில் ப்ளே பண்ணி ஓட்டி இது மேலே ஏறி நின்று காட்ட போகிறோம் வாங்க. குட்டி பிள்ளைங்களா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த கியர் லைட்டிங் காரில் நம்முடைய மாமா வந்து ஏறி நின்று காட்ட போகிறாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்க ஏறி நின்னாலும் ஐயோ கண்ணாடி மாதிரி இருக்குது, உடஞ்சிருமோ என்னமோ அப்படிங்கிற பயமே வேண்டாம். ஏன்னா இப்போ பாருங்கள், மாமா ஏறி நிற்க போகிறாங்க. அது எப்படி உடையுதா உடையிலையான்னு பாருங்கள். ஆ,
மாமா நீங்கள் எத்தனை கிலோ இருப்பீங்க? நான் எப்படியும் ஒரு 50 கிலோ இருப்பேன். 50 கிலோ இருப்பாங்களாம் நம்முடைய மாமா. உங்கள் பேர் சொல்லிடுங்க. முகமது மக்தும். முகமது மக்தும் இந்த டாய்ஸ் வேர்ல்டு இந்த பொம்மை உலகத்தின் நிறுவனர் இவர் தான். இவர் தான் இந்த கடையை இன்றைக்கி ஜனவரி இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார் மேலே 50 கிலோ வெயிட்டு, இதை ஒரு காலை வச்சு அவர் தூக்கி நின்னே காட்டினார். அதனால் பாருங்கள் இன்னொரு தடவை காட்டுவாங்க. எப்படி இதை வந்து நாங்கள் விளையாட்டுக்காக நாங்கள் செய்யலை. குட்டி பிள்ளைங்க எப்படினாலும் குறைஞ்சது ஒரு 20 கிலோக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் 50 கிலோ வெயிட் உள்ள நம்ம முகமது மக்தும் இவர் தான் இந்த கடையினுடைய ஓனர். அதனால் இவரே அதை செயல்முறையில் காட்டியிருக்கிறாங்க. நீங்கள் நம்பி எங்களுடைய இந்த டாய்ஸ் வேர்ல்டுக்கு வரலாம். குட்டி பிள்ளைங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே என்னுடைய கையில் ஒரு டாக் இருக்குது. இந்த டாக் பொம்மை வந்து, இது நீங்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி இல்லை, இது ஒரு வித்தியாசமாக ஆடும். எப்படின்னா, இந்த முன்னாடி உருண்டையாக இருக்குது இல்லையா, அது ரோல் ஆகும். அது ரோல் ஆகி இது எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுது. இதனோட பேரே டான்ஸ் டாக். இந்த டான்ஸ் டாக் வந்து எங்களுடைய டாய்ஸ் வேர்ல்டு உலகத்தில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. குட்டீஸ், அடுத்து நம்முடைய டாய்ஸ் வேர்ல்டு இந்த பொம்மை உலகத்தில் என்ன அப்படி இருக்குது பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் கையில் ஒரு டாம் வச்சுருக்கிறேன், டாம் கேட். இந்த பூனையினுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் அது நம்மகிட்டையே பேசி சொல்லும். நாம் என்ன பேசுகிறோமோ அது சொல்லும், நம்ம பேசுகிறதுக்கு பதில் சொல்லாது. ஆனால் இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மி. இந்த நம்முடைய டாய்ஸ் வேர்ல்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்முடைய ராஜபாளையம் பழைய பஸ் நிலையம் தாண்டி பூர்விகா மொபைலுக்கு ஆப்போசிட்டில் கனரா பேங்க்கு அண்டர் கிரவுண்டில் நம்முடைய டாய்ஸ் வேர்ல்டு இருக்குது. இப்போ இந்த டாம் கேட்டை நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். அது என்ன பேசுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். இந்த பின்னாடி தான் இதனுடைய சுவிட்ச் இருக்குது. இதை ஆடிங்க. இந்த டாய்ஸ் வேர்ல்டு எங்கே இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பேசுகிறத அப்படியே திருப்பி பேசுது. எங்கே இருக்குன்னு ஒரு தடவை சொல்லிடுறீங்களா? கனரா பேங்க்கு, கனரா பேங்க்கு அண்டர் கிரவுண்டில் இருக்குது பார்த்தீங்களா. நம்முடைய இந்த டாம் நம்ம சொல்ல சொல்ல திருப்பி சொல்லிகிட்டே இருக்குது. அதனால் இதை கீழே வச்சுருவோம். எங்கே இருக்குங்கிறதையும் நம்முடைய டாம் கேட்டே சொல்லிருச்சு. வாங்க அடுத்த பொம்மையை பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, ராஜபாளையத்தில் ஏற்கனவே எலக்ட்ரிக் ட்ரெயின் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே என்னுடைய டாய்ஸ் வேர்ல்டில் நாங்கள் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின், ஒரு லைட்டோட கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெயின் விட போகிறோம். பாருங்கள் இதனுடைய ஒர்க் என்னென்னா, இதுவுமே அதே மாதிரி நம்ம இதை ஆன் பண்ணி விட்டோன்னா லைட்டோட போய் ஒரு இடத்துல முட்டுச்சுன்னா மறுபடி அந்த இடத்த விட்டு திரும்பி வந்துடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ராபிட், லைட்டிங் ராபிட். இது அந்த முயலினுடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சுவிட்சை போட்ட உடனே இந்த முயல் லைட்டிங்கோட ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்ம டாய்ஸ் வேர்ல்டு இந்த பொம்மை உலகத்தவே ரவுண்ட் அடித்து வரும். இதை எப்படியெல்லாம் ரவுண்ட் அடிக்குங்கிறத பார்க்கலாம். குட்டி பிள்ளைங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மில்கி கவ். இந்த மாடு பார்த்திங்கன்னா மில்கி கவுன்னு இதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த மாடுமே இதை இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறது இங்கே இருக்குது. இதை ஆன் பண்ணி நம்ம கீழே விட்டோன்னா அதுவும் ஒரு மியூசிக்கோட லைட்டிங்கோட இது கலர்ஃபுல்லாக இதுவும் நடந்து போயிட்டே இருக்கும். குட்டீஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த டாய்ஸ் வேர்ல்டில் நான் கையில் ஒரு கன்னு வச்சுருக்கேன். இந்த கன்னு எப்படின்னா, இது கியர் கன். இது எது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணும்போது லைட் எரியும். அந்த லைட்டு எரியிறது மட்டும் இல்லை, நம்ம இதை இப்படி இந்த பட்டனை இதை அழுத்தும்போது
நிஜமாகவே நேச்சராக நம்ம ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு வைப்ரேட் இதிலிருந்து வெளியாகும். அதை பார்த்திங்கன்னா இதை நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது முதல்ல ஆன் பண்ணும்போது இந்த லைட் எரியும், அடுத்ததாக ஒரு மியூசிக்கோடு வரும். அது மட்டும் இல்லை, இது நீங்கள் மியூசிக் இல்லைன்னாலுமே இப்போ இந்த நான் இந்த பட்டன் அழுத்தும்போது நிஜமாகவே ஒரு வைப்ரேட், நிஜமாகவே நான் கண் ஷூட் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. இதை ஷூட் பண்ணும்போதே இதனுடைய வைப்ரேட் தெரியுது. சின்ன பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்கள்லாம் நிறையா வெறும் கையை வச்சு இப்படிலாம் ஷூட் அப்பா ஷூட் மம்மி டூ ஷூட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஃபீல் இதை இதில் கிடைக்குது. இதை வாங்க இன்னும் என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் குட்டி பிள்ளைங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே என் கையில் ஒரு கார் இருக்குது. இந்த கார் வந்து ரிமோட் கார். இதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கைட்ட முன்னாடி உள்ள கார்லாம் பார்த்திங்கன்னா இப்படி கையில் ரெண்டு தடவை இப்படி உருட்டி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் இது மூவ் ஆகும். இப்போ இது அப்படி இல்லை. இதனுடைய காருக்கு கீழ்ப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை கீழே வச்சு இந்த கையில் இருக்கிற ரிமோட்டை நம்ம ஆன் பண்ணாலே போதும். பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் போகணும் எவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிறத, முன்னாடி போகணுன்னா முன்னாடி போகும், பின்னாடி வரணுன்னா பின்னாடி வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக கூட போகும். அதே மாதிரி பார்த்திங்களா என்ன அழகாக இருக்குது. இது கையில் உள்ள இந்த ரிமோட் மூலமாகவே நம்ம இதை மூவ் பண்ணலாம் பாருங்கள். வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முறை என்னுடைய டாய்ஸ் வேர்ல்டு இந்த பொம்மை உலகத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அழகழகாக பொம்மையெல்லாம் காட்டினோம். இதில் ஸ்பெஷலாக என்னென்ன இருக்குது, லைட்டிங், கன்னு, அது மட்டும் இல்லை கவ், ராபிட், பொம்மை, முயல், நிறைய பார்த்தோம். இதுக்கு எல்லாம் சொந்தக்காரர் நம்முடைய முகமது மக்தும். இவர் தான் இந்த கடையை இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி திறப்புழா வச்சுருக்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா, நம்ம ராஜபாளையம் பூர்விகா மொபைலுக்கு ஆப்போசிட்டில் கனரா பேங்க்கு கீழ்ப்புறம் கீழ்த்தளம், அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்குது என்னுடைய டாய்ஸ் வேர்ல்டு இந்த பொம்மை உலகத்தில். இங்கே பாருங்கள் நிறைய கார்ஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் விதவிதமான பொம்மைகள் காருங்க எல்லாமே வர இருக்குது. இங்கே உள்ள எல்லாமே இன்னும் ஷோ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி தான் திறப்பு விழா அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சமாக நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம். இன்னும் அநேக பொருள் எங்களுடைய இடத்துல ஸ்டாக் இருக்குது, அதெல்லாம் எடுத்து ஷோ பண்ணி காட்டுறோம். குட்டி பிள்ளைங்களுக்கு நிறையா இங்கே பொழுது போகிறதுக்கு விளையாடக்கூடிய இந்த பொம்மை உலகத்துக்கு வாங்க. மீண்டும் இதே ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.